ஸோ வெல்கம் டு ரேஸ் இன்ஸ்டியூட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஓடி பார்க்க போகிறோம். அதாவது எம்ஓடி இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ ரீசனிங்கில் எம்ஓடி ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ ப்ரிலிம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் 3 மார்க்ஸ், மேக்ஸிமம் 5 மார்க்ஸ். ஸோ அதாவது கிளரிக்கல் ப்ரிலிம்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை மார்க்ஸ் கேட்பாங்கன்னா 5 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க, சரியா? ஸோ அது ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். ஃபஸ்ட்டு அதோட பேசிக் கான்செப்ட் என்னன்றது பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எம்ஓடினா என்னது? மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், கரெக்டாக? மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்னா என்னென்ன நம்மளுக்கு தெரியும்? யூஸ்வலாக நம்மளுக்கு அடிஷன் தெரியும், சப்ராக்ஷன் தெரியும், மல்டிப்ளிகேஷன் தெரியும், டிவிஷன் தெரியும், கரெக்டாக? ஸோ இதை தவிர ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்காக அந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஸோ கிரேட்டர், லெஸ்ஸர், ஈக்குவல், இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் தெரியுமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி ஒரு ரெண்டு சின்ன பிள்ளைங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு கை சாக்லேட் அள்ளி கொடுக்குறேன். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கவுண்ட் பண்ணிட்டு யார்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க, கரெக்டாக? ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு கம்பாரிசன் நடக்குது, கரெக்டாக? ஸோ அந்த கம்பாரிசனுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் தான் என்னது, இந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். கிரேட்டர், லெஸ்ஸர், ஈக்குவல். ஸோ கிரேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ எந்த சைடு ஓப்பனாக இருக்கோ அது வந்து கிரேட்டர்னு சொல்லுவோம், எந்த சைடு க்ளோஸ்டாக இருக்கோ அது லெஸ்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த சைடு க்ளோஸ்டு, ஸோ இது லெஸ்ஸு, இந்த சைடு கிரேட்டர். ஸோ இது நம்ம ஸ்கூல்லேயே பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், 35, 78. ஸோ இந்த இடத்துல எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? 35 இருக்குது, 78 இருக்குது, ரெண்டுத்தில் எது கிரேட்டர் நம்பராக இருக்குது? 78. ஸோ அப்போ இந்த சைடு தான் என்ன இருக்கணும், இந்த மவுத் ஓப்பனாக இருக்கணும், கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுவே 10, 5 இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? ஸோ 10, 5 ரெண்டுத்தில் எது கிரேட்டர்? 10 தான் கிரேட்டர். ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம், கிரேட்டர் தென் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுவே வந்துட்டு 80, 18 இருக்குது. ஸோ ரெண்டுமே என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பராக இருக்கனால என்ன பண்ணியாச்சு, ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம், கரெக்டாக? ஸோ இதே நம்மளுக்கு என்ன கேட்பாங்க, நம்பர்ஸில் கேட்க மாட்டாங்க, லெட்டர்ஸில் வச்சு கேட்பாங்க, சரியா? 8, ஓகேவா? ஸோ 78, 48 விட கிரேட்டர் நம்பர், 48, 38 விட கிரேட்டர் நம்பர். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு ரிலேஷன் கேட்டால் 78 கிரேட்டர் தென் 48 சொல்லுவோம். 48 38 ரிலேஷன் கேட்டால் 48 கிரேட்டர் தென் 38 சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல 78 38 என்ன ரிலேஷன் கேட்குறேன். ஸோ அப்போ 78 38 என்ன ரிலேஷன் வரும், 78 38 விட கிரேட்டராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், கிரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பராக இருக்கனால நம்ம என்ன பண்ணியாச்சு, ஈஸியாக சொல்லியாச்சு. ஸோ ஆனால் நம்மளுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க, லெட்டர்ஸ் வச்சு கேட்பாங்க. எப்படின்னா, ஏ கிரேட்டர் தென் பி, கிரேட்டர் தென் சி. ஸோ இந்த இடத்துல ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன், ஏ வந்துட்டு என்னவாக இருக்கும், பியோட கிரேட்டராக இருக்கும், அண்ட் பிக்கும் சிக்குமான ரிலேஷன் என்னது, பி சியை விட கிரேட்டராக இருக்கும். ஸோ ஆனால் இந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன்னா, ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறேன். அப்போ ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷனாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள், எது சின்னதாக இருக்கோ அதுக்கு மினிமம் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம், சரியா? ஸோ இங்கே இருக்கிறதுலே சின்னது என்னது, ஏ விட பி சின்னது, பியை விட சி சின்னது. ஸோ சிக்கு நான் மினிமம் வேல்யூ 1 கொடுக்குறேன் அப்படின்னா, பியோட மினிமம் வேல்யூ என்னவாக இருக்கும், 1 விட அதிகம், அதாவது 2 இருக்கும், கரெக்டாக? ஸோ பி 2 இருந்துச்சுன்னா அப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 2 விட அதிகமாக இருக்கும், அதாவது என்ன இருக்கும், 3 இருக்கும், கரெக்டாக? அப்போ ஏ 3 சி 1 அப்படின்னா ரெண்டுத்தில் எது கிரேட்டராக இருக்குது, 3 தான் கிரேட்டர். ஸோ அப்போ ஏ தான் என்னவாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும். ஸோ அப்போ ஏக்கும் சிக்கு என்ன ரிலேஷன் என்ன சொல்லுவோம், ஏ கிரேட்டர் தென் சின்னு சொல்லுவோம். இது ஏ, இப்போ ஏக்கும் சிக்கு என்ன ரிலேஷனாக இருக்கும், ஏ கிரேட்டர் தென் பி, பி ஈக்குவல் டு சி. பி ஈக்குவல் டு சினா என்ன அர்த்தம், பியும் சியும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ எதுக்கு மினிமமோ அதுக்கு மினிமம் வேல்யூ கொடுக்குறோம், சிக்கு ஒரு வேல்யூ 1 அப்படின்னா பி என்னவாக தான் இருக்கும், 1 தான் இருக்கும். ஸோ ஏ பார்த்தோம்னா அப்போ என்னவாக இருக்கும், பி 1 இருந்துச்சுன்னா ஏ வந்து அதை விட என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும், கரெக்டாக? சரி, ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஏ கிரேட்டர் தென் பி ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்கோம், கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல மினிமம், ஸோ எது லெஸ்ஸாக இருக்கோ அதுக்கு மினிமம் வேல்யூ கொடுக்குறோம். ஸோ சிக்கு 1 இருந்துச்சு அப்படின்னா பி என்னவாக தான் இருக்கும், 1 தான் இருக்கும். பி மினிமம் வேல்யூ 1 இருந்துச்சு, ஏ இந்த இடத்துல 1 இருக்குது, பியும் சியும் ஈக்குவல், அதனால் இது 1 இதுவும் கண்டிப்பாக இதோட வேல்யூ 1 தான் இருக்கும். ஸோ அப்போ ஏ வந்துட்டு என்னவாக இருக்கும், பியை விட அதிகமாக இருக்கும். அப்போ ஏக்கு மினிமம் வேல்யூ என்னவாக இருக்கும், 2 இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல ஏக்கும் சிக்கும் ரிலேஷன் பார்க்குறோம். ஏக்கும் சிக்கும் இப்போ என்ன ரிலேஷன் வரும், ஏ 2 சி 1. ஸோ அப்போ எது கிரேட்டர், 2 தான் கிரேட்டர். ஸோ அப்போ என்ன ரிலேஷன் சொல்லுவோம், ஏ கிரேட்டர் தென் சி. அதாவது பேசிக்காக இந்த 3 சிம்பிள் தான் என்னது, மெயின் சிம்பிள். இதை பேஸ் பண்ணி இன்னும் 2 சிம்பிள் இருக்குது, என்ன அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம் எல்லாமே கிரேட்டராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன தான் வருது, கிரேட்டர் தான் வருது, கரெக்டாக. ஸோ அப்போ எத்தனை சிம்பிள் கிரேட்டராக வந்தாலும் ஏக்கும், அதாவது ரிலேஷன் ஏக்கும் பிக்கும் கிரேட்டர், பிக்கு சிக்கும் கிரேட்டர். அப்போ ஏக்கு சிக்கு என்ன தான் கிரேட்டர் தான். மேபி இதுக்கு முன்னாடி டீன்னு ஒன்று இருந்தால் டிக்கு சிக்கு என்ன ரிலேஷன் தான் வரும், டி கிரேட்டர் தென் சி தான் வரும், கரெக்டாக. ஸோ எல்லாமே கிரேட்டராக இருந்தால் அங்கே என்ன சிம்பிள் தான் வருது, கிரேட்டர் சிம்பிள் தான் வருது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, கிரேட்டரும் ஈக்குவலும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னு போடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், வேல்யூ வச்சு எக்ஸாம்பிள் சொன்னேன், சரியா. இது ஒன்றுனா இது ஒன்றா இருக்கும். ஸோ இதோட மினிமம் வேல்யூ ஒன்றுனா இதை விட ஏ என்னவாக இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். இது ஒன்றுனா இது டூவாக இருக்கும். அப்போ ஏக்கும் சிக்கு என்ன ரிலேஷன் தான் வரும், ஏ கிரேட்டர் தென் சி. அதாவது எல்லாமே கிரேட்டராக இருந்தால் கிரேட்டர் வரும், கிரேட்டர் ஈக்குவல் வந்தாலும் யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், கிரேட்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது ஏ லெஸ் தென் பி லெஸ் தென் சி. ஸோ இப்போ ஏக்கும் சிக்கு என்ன ரிலேஷன் வரும், ஸோ இதில் எது மினிமமாக எது லோ ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது அதுக்கு மினிமம் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இங்கே ஏ தான் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கா, ஸோ ஏக்கு ஒன்னுன்னு வேல்யூ கொடுத்தோம்னா பிக்கு என்னன்னு கொடுப்போம், டூன்னு கொடுப்போம் மினிமம் வேல்யூ. ஸோ பிக்கு டூன்னு கொடுத்தா இப்போ சிக்கு என்னன்னு கொடுப்போம், த்ரீன்னு கொடுப்போம். ஸோ ஏ ஒன்று சி த்ரீ, அப்போ எது கிரேட்டர், சி தான் கிரேட்டர். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ஏ லெஸ் தென் சி. அதே மாதிரி தான் ஏ ஈக்குவல் டு பி, ஆர் இப்படி வச்சுக்கலாம், ஏ லெஸ் தென் பி ஈக்குவல் டு சி. ஸோ இப்போ ஏக்கும் சிக்கு என்ன ரிலேஷன் வரும், மினிமம் இருக்கிறது என்னது, ஏ. ஏக்கு ஒன்றுன்னு வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா பிக்கு மினிமம் வேல்யூ என்னவாக இருக்கும், டூவாக இருக்கும். பி டூனா கண்டிப்பாக சி என்ன தான், டூ தான். ஸோ ஏ ஒன் சி டூ, அப்போ ரெண்டுத்தில் எது கிரேட்டர், சி தான் கிரேட்டர், அதோட வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஏக்கும் சிக்கு என்ன ரிலேஷன் வரும், ஏ லெஸ் தென் சி தான் வரும். ஸோ எல்லாமே லெஸ் தென்னாக இருந்தாலும் லெஸ் தென் தான், லெஸ் தென் ஈக்குவல் வந்தாலும் அங்கே யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், லெஸ் தென்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், சரியா. ஸோ இந்த டாபிக் லாஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்குறது பேசிக்காக என்ன இன்டெப்த்தாக பார்க்குறோம், அண்ட் லாஸ்ட்டில் இதுக்கான ஷார்ட்கட் சொல்கிறேன், ஓகேவா. ஓகே, இதுக்கு பார்க்குறோம், ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் சி. ஸோ இப்போ ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறேன். ஸோ அதே மாதிரி மினிமம் வேல்யூ கொடுத்து பார்க்கலாமா, சிக்கு வேல்யூ ஒன்றா இருந்துச்சுன்னா பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், டூவாக இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், ஒன்று என்னவாக இருக்கும், கிரேட்டராகவும் இருக்கும் அண்ட் என்னவும் இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கும். அப்போ ஏயோட வேல்யூ இங்கே மினிமம் என்ன இருக்கலாம், டூவாக இருக்கலாம் ஆர் த்ரீ ஃபோராக இருக்கலாம், டூ அண்ட் அபோவாக இருக்க சான்ஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல ஏக்கு சிக்கு ரிலேஷன் பார்க்குறோம், ஏக்கு சிக்கு ரிலேஷன் என்ன வருது, சியோடது வேல்யூ ஒன்று, ஏயோட வேல்யூ மினிமம் என்னவாக வருது, டூன்னு வருது, கரெக்டாக. ஸோ அப்போனா ஏக்கு சிக்கு என்ன ரிலேஷன் தான் இந்த இடத்துல வரும், ஏ கிரேட்டர் தென் சி தான் வரும். ஸோ அப்போது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, ஏ கிரேட்டர் பி கிரேட் ஈக்குவல் சி, இந்த இடத்துல என்ன ரிலேஷன் தான் வந்துச்சு, ஏ கிரேட்டர் தென் சி தான் வந்துச்சு, கரெக்டாக. ஸோ அதாவது மெயின், அதாவது இந்த மெயின் சிம்பிள் கிரேட்டரு, கிரேட்டரோட ஈக்குவலோ இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலோ எது வந்தாலும் எதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், கிரேட்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அப்படி இல்லை எல்லாமே கிரேட்டராக இருந்தாலும் எதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், கிரேட்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், சரியா. அதே மாதிரி லெஸ் தெனும் அப்படி தான், இப்போ ஏ லெஸ் தென் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி. ஸோ இந்த இடத்துல எதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், அதாவது சின்னதாக இருக்கிறது ஏ, ஏக்கு வேல்யூ ஒன்றுன்னு கொடுத்தோன்னா பிக்கு என்னவாக இருக்கும், மினிமம் வேல்யூ டூ, அப்போ சியோடது மினிமம் டூ ஆர் த்ரீயாக இருக்கும், கரெக்டாக. அப்போ ஏ ஒன்று சி வந்து டூ ஆர் த்ரீ அப்படின்றப்ப ஏவோட சி என்னவாக இருக்குது, கிரேட்டராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், ஏ லெஸ் தென் சி. ஸோ அதாவது இதுதான் மெயின் சிம்பிள், கிரேட்டர் லெஸ்ஸர். இது கூட எந்த சிம்பிள், அதாவது ஈக்குவல் வந்தாலும் சரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தாலும் சரி யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், கிரேட்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல ஏக்கு சிக்கு என்ன ரிலேஷன் வரும், ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி. ஸோ ரெண்டுமே என்னது, ஏ வந்துட்டு இந்த இடத்துல கிரேட்டர் அண்ட் ஈக்குவலாக இருக்கும், பி இந்த இடத்துல கிரேட்டர் அண்ட் ஈக்குவல். ஸோ ரெண்டுமே கிரேட்டர் அண்ட் ஈக்குவல்னா ரெண்டுத்துக்கும் என்ன தான் வரும், ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி தான் வரும். ஸோ வேல்யூ கொடுத்தாலும் சிக்கு ஒன்னாக இருந்துச்சுன்னா பியோட வேல்யூ என்ன இருக்கும், ஒன் ஆர் டூவாக இருக்கும். அண்ட் சி ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஒன் டூ ஆர் த்ரீயாக இருக்கும், கரெக்டாக. ஸோ இது என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் இது வரும். ஸோ அப்படின்றப்ப ஏக்கு சிக்கு என்ன ரிலேஷன் தான், ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி தான், சரியா. அதே ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. ஸோ இந்த இடத்துல ஏக்கு சிக்கு என்ன ரிலேஷன், சியோட வேல்யூ ஒன்றா இருந்துச்சுன்னா பியோட வேல்யூ ஒன்றாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்ன இருக்கும், ஒன் ஆர் டூவாக இருக்கலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கலாம், கரெக்டாக. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏக்கு சிக்கு என்ன ரிலேஷன் வரலாம், ஒன்றும் வரலாம் அதை விட அதிகமாகவும் வரலாம், கரெக்டாக. ஸோ அப்போ என்ன வரும், ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு வந்தால் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல என்ன இருந்துச்சு, கிரேட்டர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருந்துச்சு, கரெக்டாக. ஸோ அந்த இடத்துல யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம், கிரேட்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், சரியா. ஓகே, எக்ஸாம்பிளாக இந்த க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க அப்படின்னா,
ஓகே எக்ஸாமில் இந்த க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருவாங்க, அது கீழே கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஸ் ஈக்குவல்ஸ் டு 4, இதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். அண்ட் என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய்ஸ் ஈக்குவல் டு 2, அண்ட் செகண்ட் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க, இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். ஸோ இது கீழே என்னென்ன ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னா, ஒன்லி ஒன் ஃபாலோ, ஒன்லி டூ ஃபாலோஸ், அண்ட் ஐதர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ், அண்ட் நெய்தர் நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ், இன்னொன்று நன் ஆஃப் திஸ் இல்லை போத் ஃபாலோஸ், போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், எது ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கணும். எனக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 2. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். எக்ஸுக்கு 2 கொடுக்குறேன், ஒய்க்கு 2 கொடுக்குறேன், இடையில அடிஷன் ஆப்ரேஷன் இருக்குது, ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது, 4 வருது. அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு இந்த கன்க்ளூஷன் என்ன ஆகுது, ஃபாலோ ஆகுது, கரெக்டாக. ஸோ அப்போ 1 ஃபாலோ ஆகும். செகண்ட் ஒன் பார்க்குறேன், எக்ஸுக்கு வேல்யூ என்ன கொடுக்குறாங்க, 1 கொடுக்குறாங்க, ஒய்க்கு வேல்யூ என்ன கொடுக்குறாங்க, 4. இடையில என்ன ஆப்ரேஷன் இருக்குது, ப்ளஸ் ஆப்ரேஷன், ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது, 5 வருது. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது என்ன ஆகுது, தப்பாகுது. ஸோ அப்போ செகண்ட் ஒன் என்னது, நாட் ஃபாலோ. அப்போ கொடுத்துருக்கதில் எனக்கு என்ன மட்டும்தான் ஃபாலோ ஆகுது, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு எந்த ஆன்சரை பிக் பண்ணும், ஒன்லி ஒன் ஃபாலோஸை பிக் பண்ணும், சரியா? ஸோ இது மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கொடுப்பாங்க. ஓகே, இதில் எது எது ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்கள். இதுதான் என்னோடய ஸ்டேட்மெண்ட், அண்ட் இதுதான் என்னது, என்னோட கன்க்ளூஷன்ஸ். ஸோ இதில் எது எது ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கணும். ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் சி, சி ஈக்குவல் டு டி, அண்ட் டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் என்னது, ஏ கிரேட்டர் பியான்னு நான் செக் பண்ணும். ஏ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, கரெக்டாக. ஸோ ரெண்டுத்துக்கு இடையில எத்தனை சிம்பிள் இருக்குது, 2. ரெண்டுமே என்னவாக இருக்குது, கிரேட்டராக இருக்குது. ஸோ கிரேட்டர் தான் என்ன படுத்தோம், ரெண்டுத்துக்குமே மினிமம் வேல்யூ கொடுப்போம். எது லோவோ அதுக்கு மினிமம் வேல்யூ கொடுப்போம். சிக்கு 1 இருந்துச்சு அப்படின்னா பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 2 இருக்கும். பி 2 இருந்தால் சி ஏவோட வேல்யூ 3 இருக்கும். ஏ 3, சி 1. அப்போ எது கிரேட்டர், ஏ தான் கிரேட்டர். ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்களா, ஏ கிரேட்டர் தென் சி. ஸோ இதோட அதாவது நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, கிரேட்டர் வந்தால் யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், கிரேட்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ அப்போ என்ன வரும், ஏ கிரேட்டர் தென் சி. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுக்கு என்னது, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எனக்கு கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், யாருக்கு யாருக்கும் ரிலேஷன் பார்க்கணும், பிக்கும் டிக்கும் ரிலேஷன் பார்க்கணும். பி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, இடையில என்ன இருக்குது, பி கிரேட்டர் தென் சி, சி ஈக்குவல் டு டி, கரெக்டா? ஸோ அப்படின்றப்போ இந்த இடத்துல எது லோவாக இருக்குது, சி டி. ஸோ இதுக்கு தான் மினிமம் வேல்யூ கொடுப்போம். டி வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா சியோட வேல்யூ என்னதான் இருக்கும், 1 இருக்கும். சியோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1 விட கிரேட்டராக இருக்கும், அதாவது 2 இருக்கும், கரெக்டா? பி 2, டி 1. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் வரும், பி டியை விட பி என்னவாக இருக்குது, கிரேட்டராக இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்களா, பி கிரேட்டர் தென் டின்னு. ஸோ அப்போ என்னது, கிரேட்டர் ஈக்குவல் வந்தால் யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், கிரேட்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அப்போ பி கிரேட்டர் டி என்னதான் ஃபாலோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னது, எஃப்க்கும் சிக்குமான ரிலேஷன். ஸோ எஃப்க்கும் சிக்குமான ரிலேஷன், எஃப் இங்கே இருக்குது அண்ட் சி இங்கே இருக்குது, கரெக்டாக? ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் பார்க்குறோம். யார் யார் இருக்கா, சி ஈக்குவல் டு டி அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். ஈக்குவலும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருந்தால் யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்ன தான் வரும், சேம் தான் வரும். இது 1 இருந்துச்சுன்னா இது 1 தான் இருக்கும். அண்ட் எஃபோட வேல்யூ அப்போ என்னவாக இருக்கும், 1, சாரி எதுக்கு லோவாக இருக்கோ அதுக்கு தான் வேல்யூ கொடுப்போம். எஃபோடது 1 இருந்துச்சு அப்படின்னா டியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1 or 2 இருக்கும், ஏன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், கரெக்டாக? ஸோ டி 1 or 2 இருந்தால் சியோட வேல்யூ என்ன தான், 1 or 2 தான், கரெக்டாக? ஸோ அப்போ சிக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன் வரும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், அதாவது என்னது, சி வந்து கிரேட்டராகவும் இருக்கும் ஈக்குவலாகவும் இருக்கும், கரெக்டாக? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல இதுக்கு என்ன மீனிங், எஃப் வந்து எப்படி இருக்குது, ஸ்மாலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக? அதாவது எஃப் சியை காட்டிலும் சி எப்படி இருக்கும், கிரேட்டராக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்க, சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் மாதிரி இருக்குது, இங்கே கிரேட்டர் இங்கே லெஸ்ஸர்னு பார்க்கக்கூடாது, எது கிரேட்டர்னு பார்க்கணும். இந்த இடத்துல எனக்கு யார் தான் கிரேட்டர், சி தான் கிரேட்டர். இந்த இடத்துல யார் தான் கிரேட்டர்,
சி தான் கிரேட்டர். இந்த இடத்துல யார் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கா? எஃப். இந்த இடத்துல யார் தான் ஸ்மாலஸ்ட்? எஃப். ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் என்ன ஆகும்? ஃபாலோ ஆகும். புரியுதா? இந்த இடத்துல கிரேட்டர் வருது, இந்த இடத்துல லெஸ்ஸர் வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த இடத்துல யார் தான் கிரேட்டராக இருக்கா? சி தான் கிரேட்டர். இந்த இடத்துல யார் தான் கிரேட்டர்? சி தான். இந்த இடத்துல யார் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கா? எஃப். இந்த இடத்துலையும் எஃப் தான் ஸ்மால். என்ன பண்ணியிருக்காங்க? வேரியபிள்ஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சிம்பிளும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிக்கும் ஏக்குமான ரிலேஷன். ஸோ டி லெஸ் தென் ஏ. டி இங்கே இருக்குது அண்ட் ஏ இங்கே இருக்குது. யார் யார் இருக்கா? கிரேட்டர், கிரேட்டர். இந்த இடத்துல ஈக்குவல். ஸோ கிரேட்டர் ஈக்குவல் வந்தாலே யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்? கிரேட்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதாவது ஏக்கும் டிக்கும் அப்போ என்ன ரிலேஷன் வரும்? ஏ கிரேட்டர் தென் டி வரும். கரெக்டாக இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டுக்கு நம்பர் கொடுத்து பாருங்கள். இதுக்கு ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா சிக்கு வேல்யூ ஒன்னாக தான் இருக்கும். இந்த இடத்துல பிக்கு வேல்யூ என்ன இருக்கும்? சியை விட கிரேட்டராக இருக்கும். கரெக்டாக ஒன்னை விட அதிகமாக டூவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல டூவாக இருந்துச்சுன்னா ஏக்கு வேல்யூ என்னவாக இருக்கும்? த்ரீ. ஸோ ஏ த்ரீ, டி ஒன் அப்படின்னா ரெண்டத்தில் யார் கிரேட்டர்? ஏ தான் கிரேட்டர். அப்போ என்ன என்ன வரும்? ஏ கிரேட்டர் தென் டி. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? டி லெஸ் தென் ஏன்னு கொடுத்துருக்காங்க. யார் கிரேட்டராக இருப்பா? ஏ தான் கிரேட்டர். இந்த இடத்துல யார் தான் கிரேட்டராக இருக்கா? ஏ தான் கிரேட்டராக இருக்காங்க. அண்ட் லெஸ்ஸாக யார் இருக்கா? டி. இந்த இடத்துலையும் லெஸ்ஸாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணியிருக்காங்க? வேரியபிள்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணதுனால என்ன ஆயிருக்கு? சிம்பிள் கிரேட்டர் தென் இந்த இடத்துல லெஸ் தென்னாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஆகும்? ஃபாலோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு யாருக்கு? எஃப்க்கு பிக்குமான ரிலேஷன். ஸோ எஃப் இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமான ரிலேஷன் தான் பார்க்கணும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல என்னென்ன சிம்பிள் இருக்குது? கிரேட்டர் இருக்குது, ஈக்குவல் இருக்குது, அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது. மூணு சிம்பிளுமே கம்பைன் ஆகுது. கரெக்டாக? ஸோ கிரேட்டர் ஈக்குவல் இருந்தால் யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்? கிரேட்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அண்ட் கிரேட்டருக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருந்தாலும் யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்? கிரேட்டருக்கு தான். ஸோ வேல்யூ கொடுத்து பாருங்கள். எஃபோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா டியோட வேல்யூ என்ன இருக்கும்? ஒன் ஆர் டூவாக இருக்கும். கரெக்டாக? ஸோ சியும் டியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல சிக்கு என்ன வேல்யூ? ஒன் ஆர் டூ. அப்போ இங்கே பியோட என்ன இருக்கும்? சியை விட அதிகம். இது ஒன் ஆர் டூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பி என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல த்ரீயாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ யாருக்கு யாருக்கும் ரிலேஷன்? எஃப்க்கும் பிக்குமான ரிலேஷன். இங்கே எஃப் ஒன்று, பி வந்துட்டு த்ரீ. என்னதா? யார் தான் கிரேட்டர்? பி தான் கிரேட்டர். கரெக்டாக? அப்போ எனக்கு என்ன ரிலேஷன் வரணும்? பி கிரேட்டர் தென் எஃப்னு வரும். கரெக்டாக? பட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? கிரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஆயிருக்கு? வேரியபிள் சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டாக? யார் தான் கிரேட்டர் எனக்கு? பி தான் கிரேட்டர். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் எஃப் தான் கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. பி என்னவோ காட்டியிருக்காங்க, லெஸ்ன்னு காட்டியிருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன ஆகாது? ஃபாலோ ஆகாது. புரியுதா? அதாவது கிரேட்டர் கொடுத்துட்டாங்க, பட் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிருக்கு? வேரியபிள் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸில் என்ன பார்த்தோம்? வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆயிருந்துச்சு, அங்கே இருக்க சிம்பிளுக்கு என்ன இருந்துச்சு? ஆப்போசிட்டாக இருந்துச்சு. கரெக்டாக? ஏ அங்கேயும் கிரேட்டராக இருந்துச்சு, இங்கேயும் கிரேட்டராக இருந்துச்சு. பட் இந்த இடத்துல என்ன இருக்குது? பி கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது? பி லெஸ்ஸாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், யாருக்கு யாருக்கும்? எஃப்க்கும் பிக்குமான ரிலேஷன். ஸோ சேம் எஃப்க்கும் பிக்குமான ரிலேஷன். எஃப்க்கும் பிக்குமான ரிலேஷன் என்ன பார்த்தோம்? பி கிரேட்டர் தென் எஃப்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ எஃப் பி தான் என்னவாக இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். அண்ட் எஃப் வந்துட்டு ஸ்மாலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? பி கிரேட்டராக இருக்குது. இந்த சைடு தான் ஓப்பன் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ ஓப்பனாக இருக்கிறது தான் கிரேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ பி ஓப்பன் ஆகிருக்கு, பி கிரேட்டர், அண்ட் எஃப் ஸ்மால். ஸோ அப்போ இது என்னது? ஃபாலோ ஆகும். பட் என்ன ஆயிருக்கு எனக்கு? வேரியபிள் சேஞ்ச் ஆயிருக்கு, பட் சிம்பிளும் என்னது அதுக்கு? ஆப்போசிட் சிம்பிளாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்கே கிரேட்டர், இங்கே லெஸ்ஸர். பட் யார் தான் எனக்கு கிரேட்டர்? பி தான் கிரேட்டர். இங்கேயும் பி கிரேட்டர், எஃப் லெஸ்ஸு, இங்கேயும் எஃப் லெஸ்ஸு. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுல எது இதெல்லாம் ஃபாலோ ஆகும்? ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் சிக்ஸ் ஃபாலோ ஆகும். எது மட்டும் ஃபாலோ ஆகாது? ஃபிஃப்த்து ஒன் மட்டும் ஃபாலோ ஆகாது. ஸோ உங்களுக்கு பேசிக்கு இதுதான். உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் டைரக்ட் கோடு, அதாவது கிளரிக்கல் ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டைரெக்டாக கேட்டுருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இங்கே எழுதியிருந்தேன் தெரியுமா? ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ், ஒன்லி டூ ஃபாலோஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் எழுதியிருந்தேன், எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் அப்படின்னா ஒன்று இல்லை ரெண்டு, ரெண்டுமே என்ன ஆகும்? ஒன்று இல்லைன்னா ரெண்டு ஃபாலோ ஆகும்னு அர்த்தம். கரெக்டாக? அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. சரியா? எய்தராக இருக்குது, ஒரு சில கண்டிஷன் இருக்குது. ஸோ அது ரெண்டு டைப் இருக்குது எய்தராரில். என்னென்ன டைப் அப்படின்னா சிம்பிள்ஸ் ரிலேஷன், ஸோ ஒன்று சிம்பிள்ஸ் ரிலேஷன், இன்னொன்று ஆக்சுவல் ரிலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் ரிலேஷன் பார்க்கலாம். சரியா? ஸோ சிம்பிள் ரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பேசிக்காக எந்தெந்த சிம்பிள் இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும்? கிரேட்டர், லெஸ்ஸர், ஈக்குவல். இதுதான் என்னது? மூணு மெயின் சிம்பிள்ஸ். ஸோ இந்த மூணு மெயின் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா எய்தர் ஆர். அது எப்போ அப்படின்னா அதுக்கு முன்னாடி எய்தர் ஆர் கண்டிஷன் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில
கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் இருந்தால் தான் என்ன பண்ணணும், எய்தராக இருக்குது போகணுமே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்க கன்க்ளூஷன் என்ன ஆகக்கூடாது, ஃபாலோ ஆகக்கூடாது. கொடுத்துருக்க கண்டிஷன் நாட் ஃபாலோஸாக இருக்கணும். ஓகேவா? கீழே கொடுத்துருந்தோம் இல்லையாங்க, ஃபிஃப்த் கண்டிஷன் என்ன இருந்துச்சு, ஃபாலோ ஆகலை. அண்ட் அது மாதிரி எய்தராக ரெண்டு இதை கம்பேர் பண்ணி தான் வரும், அதாவது எய்தர் ஒன் ஆர் டூ. ஸோ அப்போ ரெண்டு கன்க்ளூஷனை பேஸ் பண்ணி தான் என்ன வரும், எய்தராக வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனே என்ன ஆகிருக்கக்கூடாது, ஃபாலோ ஆகியிருக்கக்கூடாது. ஃபாலோ ஆனதை எடுத்து என்ன பண்ணக்கூடாது, எய்தரார் கண்டிஷனில் பார்க்கக்கூடாது, ஃபாலோ ஆகியிருக்கக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணணும், எய்தரார் கண்டிஷனுக்கு போகணும். ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகக்கூடாது. அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, வேரியபிள் சேமாக இருக்கணும். சேம் வேரியபிள்ஸ். ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிரேட்டர் தென் பி, ஓகே, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கீழே இப்படி ஒரு நாலு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதில் எய்தரார் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்குறோம், யாருக்கு யாருக்கும் ரிலேஷன் பார்க்கணும், ஏக்கும் டிக்குமான ரிலேஷன் பார்க்கணும். ஸோ ஏ இங்கே இருக்குது, டி எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, கரெக்டாக? ஸோ இங்கே என்ன இருக்குது, கிரேட்டர் இருக்குது, இந்த இடத்துல கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் இல்லையா, எல்லாமே கிரேட்டராக இருந்துச்சு, எல்லாமே கிரேட்டராக இருந்தால் அந்த இடத்துல எது யூஸ் பண்ணுவோம், கிரேட்டர் யூஸ் பண்ணுவோம். கிரேட்டரும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு வந்தால் யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், கிரேட்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். கிரேட்டர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல், ஈக்குவல் மூணு பேருமே வந்தாலும் யாருக்கு தான், கிரேட்டருக்கு தான், கரெக்டாக? ஸோ எந்த இடத்துல ரெண்டு சிம்பிள் கம்பைன் ஆகுது, ஸோ கிரேட்டருங்கிறது ஒரு டீமு, லெஸ்ஸுன்றது என்னது ஒரு டீம் மாதிரி, சரியா? ஸோ எப்போ இந்த ரெண்டு சிம்பிள் கம்பைன் ஆகுதோ அந்த இடத்துல என்ன சொல்ல முடியாது, ரிலேஷன் சொல்ல முடியாது, சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஏ கிரேட்டர் பி, பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சி, அண்ட் இந்த இடத்துல என்ன இருக்குது, சி லெஸ் தென் டின்னு வருது, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு டிக்கு ரிலேஷன் பார்க்குறேன், இருக்கிறதுல மினிமம் வேல்யூ போடுறேன், இங்கே சிக்கு மினிமம் வேல்யூ ஒன்றுன்னு கொடுத்தேன்னா டியோடது என்னவாக இருக்கலாம், டூவாக இருக்கலாம், கரெக்டா? பட் இந்த இடத்துல என்ன ஆகுது, சி வந்துட்டு ரெண்டுத்துக்குமே மினிமம் வேல்யூவாக வருது. இங்கே டியை கம்பேர் பண்ணுறப்போ சி மினிமம் வேல்யூ, பியை கம்பேர் பண்ணுறப்போ சி என்ன ஆகுது, மினிமம் வேல்யூ. ஸோ எப்போ இந்த ரெண்டு சிம்பிள் கம்பைன் ஆகுதோ அந்த இடத்துல என்ன சொல்ல முடியாது, ரிலேஷன் சொல்ல முடியாது. பட் யாருக்கு யாருக்கும் சொல்லலாம், ஏக்கும் சிக்கும் வரையும் சொல்லலாம். ஏக்கும் சிக்கு என்ன ரிலேஷன், ஏ வந்துட்டு என்னவாக இருக்குது, கிரேட்டர், இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல். அப்போ ஏக்கும் சிக்கு என்ன ரிலேஷன், ஏ கிரேட்டர் தென் சின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே என்ன இருக்குது, சிக்கும் டிக்குமான ரிலேஷன் சொல்லலாம். சிக்கும் டிக்கு என்ன ரிலேஷன், சி லெஸ் தென் டி. பட் இந்த இடத்துல ஏக்கும் டிக்கும் என்ன பண்ண முடியாது, ரிலேஷன் சொல்ல முடியாது. அதே மாதிரி பிக்கும் டிக்கும் ரிலேஷன் சொல்ல முடியாது. யாருக்கு யாருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், சிக்கும் டிக்கும் மட்டும்தான் சொல்ல முடியும். எப்போ ரெண்டு சிம்பிள் எந்த இடத்துல கம்பைன் ஆகுதோ அந்த இடத்துல என்ன சொல்ல முடியாது, ரிலேஷன் சொல்ல முடியாது, சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறோம், ஏக்கும் டிக்குமான ரிலேஷன், ஏ வந்துட்டு கிரேட்டர், இந்த இடத்துல கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல், இந்த இடத்துல என்ன வந்துருச்சு, லெஸ் தென் வந்துருச்சு. ஸோ ரெண்டு சிம்பிள் கம்பைன் ஆயிடுச்சா, இங்கே கிரேட்டர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி. பட் லெஸ் தென்ங்கிறது என்னது, இன்னொரு ஃபேமிலி இல்லையா? ஸோ ரெண்டு ஃபேமிலி வரப்போ அந்த இடத்துல என்னது, ரிலேஷன் கிடையாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நாட் ஃபாலோ. அதே தான் ஏக்கு டிக்கும் தான் ரிலேஷன் கேட்குறாங்க, ஏக்கு டிக்கு என்ன இல்லை, ரிலேஷன் இல்லை. ஸோ அப்போ இது என்னது, நாட் ஃபாலோ. அண்ட் இந்த இடத்துல ஏக்கும் சிக்குமான ரிலேஷன், ஏ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, யார் யார் இருக்கா, கிரேட்டர் இருக்காங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருக்காங்க. ரெண்டுத்துல யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், கிரேட்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அப்போ தேர்ட் ஒன் என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், டிக்கும் சிக்கும், டி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, டிக்கும் சிக்குமான ரிலேஷன் என்ன, சி லெஸ் தென் டி, கரெக்டாக? ஸோ இங்கே என்ன இருக்குது, டி கிரேட்டர் தென் சி, அதாவது சி லெஸ்ஸு இங்கேயும் சி லெஸ்ஸு, டி வந்துட்டு என்னது, கிரேட்டர் இங்கேயும் டி கிரேட்டர். பட் என்ன பண்ணியிருக்காங்க, வேரியபிள் சேஞ்ச் பண்ணதுனால அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போட்டிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு என்ன ஆகலை, டி தான் கிரேட்டருங்கிறது சேஞ்ச் ஆகலை, சி தான் லெஸ்ஸுங்கிறதும் சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போ ஃபோர்த் ஒன் என்ன ஆகும், ஃபாலோ ஆகிடும். இப்போ என்ன இருக்குது எனக்கு, இந்த ரெண்டுமே எனக்கு என்ன ஆகலை, ஃபாலோ ஆகலை. ஸோ எப்போ எனக்கு ரெண்டு கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகலையோ அந்த இடத்துல தான் நான் என்ன செக் பண்ணும், எய்தர் ஆர் நெய்தர் ஆர் செக் பண்ணும். ஸோ எய்தர் ஆருக்கு என்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டே நாட் ஃபாலோஸ். ஸோ ரெண்டு இதுமே என்ன ஆகலை, ஃபாலோ ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சேம் வேரியபிள், அதாவது சேம் வேரியபிள் அப்படின்னா இங்கே யாருக்கு யாருக்குமான ரிலேஷன் இருக்குது, ஏக்கும் டிக்குமான ரிலேஷன். இங்கேயும் யார் யாருக்குமான ரிலேஷன் தான் இருக்குது, ஏக்கும் டிக்குமான ரிலேஷன். ஸோ இது மாதிரி வேரியபிள் சேமாக இருந்தால் அப்புறம் தான் என்ன பண்ணும், எய்தராருக்கு ப்ரொசீட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கண்டிஷன், அதுக்கப்புறம் தான் என்னது, சிம்பிள் ரிலேஷனாக ஆக்சுவல் ரிலேஷனாக பார்க்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷனுமே என்னாச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, ஃபாலோவும் ஆகலை அண்ட் வேரியபிள்ஸும் என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ மூணு சிம்பிள் கம்பைன் ஆகுதா பார்க்கணும், எந்த மூணு சிம்பிள், கிரேட்டர் லெஸ்ஸர் அண்ட் ஈக்குவல், கரெக்டா? ஸோ இந்த இடத்துல ஏ வந்து என்னவா இருக்கு,
கிரேட்டராக இருக்குது, கரெக்டாக? அண்ட் இந்த இடத்துல ஏ என்னவாக இருக்குது? லெஸ்ஸாகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குது, கரெக்டாக? அதே மாதிரி தான் டி இந்த இடத்துல எப்படி இருக்குது? லெஸ்ஸாக இருக்குது. இந்த இடத்துல டி எப்படி இருக்குது? கிரேட்டராகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குது. அப்போ ஏவும் டிக்குமான ரிலேஷன், ஏக்கு என்னென்ன இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னது, ஏக்கும் டிக்கும் ரிலேஷனே தெரியாது. ஏன் இந்த இடத்துல கிரேட்டர் தான் ஈக்குவல்னு வருது, இந்த இடத்துல என்ன ஆகுது? லெஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ண முடியல, ஏக்கு டிக்குமான ரிலேஷன் சொல்ல முடியல. ரிலேஷன் சொல்ல முடியலன்னா அந்த இடத்துல என்னென்ன ரிலேஷன் வர பாசிபிலிட்டி இருக்குது? ஒன்று கிரேட்டராக இருக்கலாம், இல்லை லெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம், கரெக்டாக? அதுதான் சொல்லியிருக்காங்களா, ஏ இங்கே கிரேட்டராகவும் இருக்குது, லெஸ்ஸாகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குது. ஸோ இந்த மூணு சிம்பிள் எப்போ கம்பைன் ஆகுதோ அந்த இடத்துல தான் என்ன ஆகும், எய்தர் ஆர். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு இது ரெண்டும் ஃபாலோ, இது ரெண்டும் என்ன ஆகலை, ஃபாலோ ஆகலை, கரெக்டாக? ஸோ எப்போ நான் எய்தர் ஆர் கண்டிஷன் போகணும், ரெண்டு கன்க்ளூஷன் எனக்கு எப்போ ஃபாலோ ஆகலையோ அப்போ தான் என்ன பண்ணுவேன், எய்தர் ஆர் கண்டிஷன் போவேன். ஸோ ஃபஸ்ட்டு எய்தர் ஆருக்கு ஃபஸ்ட் கண்டிஷன் என்னது, ரெண்டுமே ஃபாலோ ஆகக்கூடாது. ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகலை. அதுக்கப்புறம் என்னவாக இருக்கணும், சேம் வேரியபிளாக இருக்கணும். சேம் வேரியபிள்னா இங்கே யார் யாருக்குமான ரிலேஷன், ஏக்கும் டிக்குமான ரிலேஷன், அதே தான் இங்கேயும் என்ன இருக்குது, ஏக்கும் டிக்குமான ரிலேஷன் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ சேம் வேரியபிள்னால் தான் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல என்னவாக இருக்குது, அதாவது சப்ஜெக்ட் ப்ரிடிகேட் ரெண்டுமே என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எய்தர் ஆர் கண்டிஷனை நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சிம்பிள் ரிலேஷனாக பார்க்கணும். சிம்பிள் ரிலேஷனாக என்னது, ஒரு இடத்துல ரெண்டு பர்சனுக்கு ரிலேஷனே தெரில அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன ரிலேஷன் தான் இருக்கணும், ஒன்று கிரேட்டராக இருக்கும், இல்லை லெஸ்ஸாக இருக்கும், இல்லைனா என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், கரெக்டாக? இந்த இடத்துல ஏ வந்துட்டு எப்படி இருக்குது, ஏ டியை விட கிரேட்டராக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஏ எப்படி இருக்குது, டியை விட லெஸ்ஸாகவும் இருக்குது அண்ட் என்னாகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குது. அப்போ ஏ வந்துட்டு என்னவாக இருக்குது, கிரேட்டராக இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது அண்ட் என்னவாகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குது. அதே மாதிரி டி இந்த இடத்துல என்ன இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது, இந்த இடத்துல டி கிரேட்டராகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போது டியும் இந்த இடத்துல லெஸ்ஸும் இருக்குது, கிரேட்டரும் இருக்குது அண்ட் ஈக்குவல். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கான ரிலேஷன் என்ன இருக்குது, இந்த மூணு சிம்பிள் கம்பைன் ஆகி வருது, கரெக்டாக? எப்போ இந்த மூணு சிம்பிள் கம்பைன் ஆகி வருதோ அந்த இடத்துல தான் என்ன சொல்லுவோம், எய்தர் ஆர். ஸோ அப்போ இந்த இடத்துல இது ரெண்டும் எதில் வரும், எய்தர் ஆர் கேசஸில் வரும், புரியுதா? இப்போ மேபி இப்படி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே இப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஏ ஏ யாருக்கும் யாருக்குமான ரிலேஷன் தான், ஏக்கு டிக்குமான ரிலேஷன் தான். இந்த இடத்துல எனக்கு ஏக்கு டிக்கு என்ன இல்லை, ரிலேஷன் இல்லை. ஸோ அப்போ இது ரெண்டுமே என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. செகண்ட் கண்டிஷன் என்னது, சேம் வேரியபிள், ஏவும் டி இருக்குது, இங்கே என்ன இருக்குது, டியும் ஏவும் இருக்குது. ஸோ எனக்கு என்ன தான் முக்கியம், யார் யாருக்குமான ரிலேஷன் தான் முக்கியம், அது சப்ஜெக்ட் ப்ரிடிகேட் இடம் மாறியிருந்தால் அது என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது, சரியா? ஏ டி இங்கே டிஏ இருக்கிறது பிரச்சனை கிடையாது, யார் யாருக்குமான ரிலேஷன் தான், ஏக்கு டிக்குமான ரிலேஷன், இங்கேயும் என்னது, ஏக்கு டிக்குமான ரிலேஷன் தான். ஸோ அப்போ சேம் வேரியபிளும் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், மூணு சிம்பிள் கம்பைன் ஆகுதா பார்க்கணும். இந்த இடத்துல ஏ என்னவாக இருக்குது, கிரேட்டராக இருக்குது. அண்ட் இங்கே என்னவாக இருக்குது, ஏ கிரேட்டர் அண்ட் ஈக்குவலாக இருக்குது, கரெக்டாக? இந்த இடத்துல டி என்னவாக இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது, லெஸ்ஸு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன சிம்பிள் மிஸ் ஆகுது, ஏக்குன்னு பார்த்தோன்னா எந்த சிம்பிள் மிஸ் ஆகுது, ஏ இங்கேயும் கிரேட்டர், இங்கே கிரேட்டர் ஈக்குவல், கிரேட்டர் இருக்குது, ஈக்குவல் இருக்குது, எது மிஸ் ஆகுது, லெஸ்ஸு மிஸ் ஆகுது, கரெக்டாக? இதே டிக்கு ரிலேஷன் பார்த்தோன்னா டி இங்கே லெஸ்ஸாக இருக்குது, இங்கேயும் லெஸ்ஸு ஈக்குவலாக இருக்குது, யார் மிஸ் ஆகுறா, கிரேட்டர் மிஸ் ஆகுறாங்க, கரெக்டாக? ஸோ அப்போ ரெண்டு பேத்துக்கு ரிலேஷன் பார்க்குறப்போ ஒரு சிம்பிள் என்ன ஆகுது, மிஸ் ஆகுது. எப்போ மூணு சிம்பிள் கம்பைன் ஆகுதோ அப்போ தான் என்னன்னு சொல்லுவோம், எய்தர் ஆறுன்னு சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக இது எதில் வராது, எய்தர் ஆர் கேசஸில் வராது. ஸோ சேம் மாதிரி தான் தெரியும், சப்ஜெக்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷன்லாம் சேம் ஆச்சு, கரெக்டாக? ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகலை, அது ஓகே. அதுக்கப்புறம் சேம் வேரியபிள் இருந்துச்சு, பட் என்ன ஆகலை எனக்கு, மூணு சிம்பிள் கம்பைன் ஆகலை. எப்போ மூணு சிம்பிள் கம்பைன் ஆகுதோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணும், எய்தர் ஆர். மேபி இந்த இடத்துல என்ன இருந்தால் எய்தர் ஆர் சொல்லியிருக்கலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கே ஏ வந்து கிரேட்டராக இருக்குது அண்ட் இந்த இடத்துல ஏ வந்து என்னவாக இருக்குது, லெஸ்ஸாகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குது. டி இங்கே லெஸ்ஸாக இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது, கிரேட்டராகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குது, கரெக்டாக? ஸோ இப்போ என்ன ஆகுது எனக்கு, மூணு சிம்பிளும் கம்பைன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லலாம் எனக்கு, எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லலாம், புரியுதா? ஸோ சப்ஜெக்ட் ப்ரிடிகேட் சேஞ்ச் ஆகுறது முக்கியம் இல்லை, எனக்கு என்ன ஆகணும், அந்த இடத்துல மூணு சிம்பிளும் கம்பைன் ஆகணும், அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ இது எய்தர் ஆர் கண்டிஷனில் வருமா, யாருக்கு யாருக்குமான ரிலேஷன் பார்க்குறோம், பிக்கும் டிக்குமான ரிலேஷன். பி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, என்ன ஆகுது இந்த இடத்துல, ரெண்டு சிம்பிள் கம்பைன் ஆகுது, கரெக்டாக? ஸோ ரெண்டு சிம்பிள் கம்பைன் ஆகிறப்ப அந்த இடத்துல என்ன சொல்ல முடியாது, ரிலேஷன் சொல்ல முடியாது. ஸோ அப்போ பிக்கு டிக்குமான ரிலேஷன் என்ன கிடையாது, ஆக்சுவலாக எனக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே இல்லை, அதனால் என்னது, மூணுமே நாட் ஃபாலோ. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு எய்தர் ஆர் போகணும்னா கன்க்ளூஷன் என்ன ஆயிருக்கக்கூடாது, ஃபாலோ ஆகிருக்கக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் என்னவாக இருக்கணும், சேம் வேரியபிளாக இருக்கணும். யாருக்கு யாருக்குமான ரிலேஷன், பிக்கு டிக்குமான ரிலேஷன், இந்த மூணு இடத்துலையுமே யார் ரிலேஷன் பற்றி தான் பேசியிருக்காங்க,
பிக்கும் டிக்குமான ரிலேஷன் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சிம்பிள் ரிலேஷனுக்கு மூணு சிம்பிள் கம்பைன் ஆகுதா பார்க்கணும். இந்த இடத்துல பி என்னவா இருக்குது, கிரேட்டராக இருக்குது. இந்த இடத்துல பி என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பி என்ன இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. கரெக்டாக அதே மாதிரி டி இந்த இடத்துல லெஸ்ஸும் இருக்குது, ஈக்குவலும் இருக்குது, கிரேட்டரும் இருக்குது. ஸோ அப்போ இது மூணுமே எது வரும், எய்தர் ஒன் டூ ஆர் த்ரீ ஃபாலோஸ். ஸோ சிம்பிளை கம்பைன் பண்ணி கொடுக்கலாம், மேபி என்னவும் பண்ணுவாங்க, இது மாதிரி தனியாகவும் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே பிடி இருக்குது, இங்கே டிபி, இங்கேயும் டிபி. ஸோ வேரியபிள் சேஞ்ச் ஆகுறது பிரச்சனை இல்லை, யாருக்கும் யாருக்குமான ரிலேஷன் இருந்தால் என்னென்னு பண்ணணும் பார்க்கணும், சரியா? ஸோ அப்போ சிம்பிள் ரிலேஷனாக என்னது, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபாலோ ஆகக்கூடாது, அண்ட் நெக்ஸ்ட்டு சேம் வேரியபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னது பண்ணணும், மூணு சிம்பிள் கம்பைன் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆக்சுவல் ரிலேஷன் பார்க்கணும். ஆக்சுவல் ரிலேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே இதில் எது எது ஃபாலோ ஆகுது, இது என்னோடய ஸ்டேட்மெண்ட் அண்ட் இது என்னோடய கன்க்ளூஷன், சரியா? ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன், யாருக்கு யாருக்குமான ரிலேஷன் பார்க்கணும், ஏக்கு டிக்குமான ரிலேஷன். ஏ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, கரெக்டாக? ஸோ என்னென்ன இருக்குது இடையில, ஏக்கும் பிக்கும், ஏ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல். இந்த இடத்துல என்ன இருக்குது, கிரேட்டர். ஸோ கிரேட்டர் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் வந்தால் யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், கிரேட்டருக்கு தான் கொடுப்போம். அப்போ ஏக்கு டிக்கு என்ன ரிலேஷன், ஏ கிரேட்டர் தென் டி. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும், ஃபாலோ ஆகும், அதாவது வேல்யூ கொடுத்து பாருங்கள். இது ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இது ஒன் ஆர் டூ, இது வந்துட்டு என்னவாக இருக்கும், டூ ஆர் த்ரீயாக இருக்கும். ஸோ அப்போது என்னது, ஏ வந்துட்டு டியை காட்டிலும் பெருசாக இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ என்னது, ஏ கிரேட்டர் தென் டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ. செகண்ட் பார்க்குறேன், யாருக்கு யாருக்கும் ரிலேஷன், சிக்கும் ஏக்குமான ரிலேஷன். சி இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, என்ன ரிலேஷன், இங்கேயும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல், இங்கேயும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல், கரெக்டாக? ஸோ அப்போ ஏக்கும் சிக்குமான ரிலேஷன் என்ன, ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சி, கரெக்டாக? ஸோ அப்போ ஏக்கும் சிக்கும் ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சி தான் என்னது, என்னோட ஸ்டே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் ஏக்கும் சிக்கும் ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு தான், சி தான் ரிலேஷன். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சி வந்துட்டு என்னவா, லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு லெஸ்ஸாக இருக்கா, லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ இது என்ன ஆகாது, எனக்கு ஃபாலோ ஆகாது. அண்ட் தேர்ட் ஒன் பார்க்குறேன், பிக்கு டிக்குமான ரிலேஷன், பி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கிரேட்டர், யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், கிரேட்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அப்போ பி டிக்குமான ரிலேஷன் என்ன, பி கிரேட்டர் தென் டின்னு வரும், கரெக்டாக? இந்த இடத்துல என்ன இருக்குது, பி லெஸ் தென் டி. பி வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, சின்னதுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன வருது ஆக்சுவலாக, பி வந்து கிரேட்டர் டி, கரெக்டாக? ஸோ அப்போ இது என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்குறேன், ஏக்கும் சிக்குமான ரிலேஷன். ஸோ ஏ இங்கே இருக்குது, சி இருக்குது. ஆக்சுவலாக ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன் பார்த்துருந்தோம், ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். இந்த இடத்துல எது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. ஸோ இப்போ ஃபாலோ ஆகலைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணும், எய்தரார் கண்டிஷனுக்கு போவோம். எய்தரார் கண்டிஷன் ஃபர்ஸ்ட்டே என்ன ஆகக்கூடாது, எது எதுலாம் ஃபாலோ ஆகலையோ அதை எடுத்து தான் எய்தர். இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, ஏடி எடுத்து எய்தருக்கு பார்க்கக்கூடாது. எது எது தான் பார்க்கணும், இந்த மூணு, அதாவது செகண்ட் தேர்ட் ஃபோர்த்தை தான் என்ன பண்ணும், எய்தரார் கண்டிஷனுக்கு பார்க்கணும். ஸோ அப்போது எதுலாம் ஃபாலோ ஆகலையோ அதை பார்க்குறோம். அண்ட் செகண்ட் ஒன் என்ன பார்க்கணும், சேம் வேரியபிள் பார்க்கணும். சேம் வேரியபிள் இங்கே என்ன இருக்குது, சிஏ இருக்குது. இந்த இடத்துல பி டிக்குமான ரிலேஷன், இங்கே ஏ சிக்குமான ரிலேஷன். அப்போ யார் ரெண்டு பேர் ரிலேஷன் தான் இருக்குது, ஏக்கும் சிக்குமான ரிலேஷன் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது ரெண்டும் தான் என்ன பண்ணணும், எய்தராருக்கு செக் பண்ணும். இதை என்ன பண்ணக்கூடாது, எய்தராருக்கு செக் பண்ணால் தேவையில்லை. ஸோ அது ரெண்டுத்துக்கு பார்க்குறோம். ஸோ சேம் வேரியபிளும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், சிம்பிள் ரிலேஷனாக ஆக்சுவல் ரிலேஷனாக பார்க்கணும். சிம்பிள் ரிலேஷனாக என்னன்னு பார்த்தோம், ரெண்டுமே என்னது, அதாவது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு எதுவுமே ஃபாலோ ஆகலை, ரெண்டு பேத்துக்கும் ரிலேஷனே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகணும், மூணு சிம்பிள் கம்பைன் ஆகணும். ஆக்சுவல் ரிலேஷன் அப்படின்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு ஏக்கும் சீக்குமான ரிலேஷன் என்ன தெரியும், கன்ஃபார்மாக ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சீன்றது தெரியும். பட் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்க கன்க்ளூஷனில் ரெண்டுத்தோட ரிலேஷனும் பிரித்து கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஏ வந்து எப்படி இருக்குமா, சியை விட கிரேட்டராகவும் இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கும். அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஏ வந்துட்டு இங்கே கிரேட்டராக இருக்குது அண்ட் இந்த இடத்துல என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல எய்தரார் யூஸ் பண்ணுவோம், புரியுதா? ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு பேத்துக்கும் ரிலேஷனே இல்லை, அதனால என்ன பண்ணுவோம், மூணு சிம்பிளும் கம்பைன் ஆகி இருந்தால் அது எய்தரார்ல வந்துச்சு. இந்த இடத்துல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் ஏக்கு சீக்கு எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஏ கண்டிப்பாக கிரேட்டர் அண்ட் ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுத்துருக்க கன்க்ளூஷன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரிலேஷனை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ இதுவும் எதில் தான் வரும், எய்தர். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், எய்தர் டூ ஆர் ஃபோர் ஃபாலோஸ்னு வரும், புரியுதா? அப்போது எய்தரார் பார்த்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு நெய்தர்னார். ஸோ நெய்தர்னார்னா என்னது, எதுவுமே வரலன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட், இது கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் பார்க்குறோம். ஸோ என்னது, ஏக்கும் பிக்குமான ரிலேஷன், ஏக்கும் பிக்குமான ரிலேஷன் என்ன, ஏ கிரேட்டராக இருக்கும், பி லெஸ்ஸு. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ லெஸ்ஸு பி கிரேட்டர். ஸோ அப்போ இது என்ன ஆகாது,
ஃபாலோ ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பிக்கு சீக்குமான ரிலேஷன், பி இங்கே இருக்குது சி இங்கே இருக்குது. ஸோ பிக்கு சீக்குமான ரிலேஷன் என்ன, பி கிரேட்டர் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, பி லெஸ் தென் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட்டு டிக்கு பிக்கும், டிக்கு பிக்கு என்ன ரிலேஷன், ஸோ டிக்கு பிக்கும் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டின்னு வரும், கரெக்டாக. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது எதில் வராது, கிரேட்டர் சாரி ரிலேஷன் வராது. ஸோ இந்த இடத்துல இங்கே கிரேட்டர் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஏக்கு டிக்குமான ரிலேஷன், ஏக்கு டிக்குமான ரிலேஷன் என்ன, ஏக்கு டிக்கும் ஏ இங்கே கிரேட்டர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஈக்குவல், யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், கிரேட்டருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அப்போ ஏ கிரேட்டர் டின்னு வரும், கரெக்டாக. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல். அப்போ இது என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. ஓகே. அண்ட் ஃபிஃப்த்து கன்க்ளூஷன், டிக்கு பிக்கு பார்க்குறோம். டிக்கு பிக்கு ஆக்சுவலாக என்ன ரிலேஷன் பார்த்துருந்தோம், பிக்கு டிக்கு பி வந்துட்டு என்னவாக இருக்கும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. பட் இந்த இடத்துல என்ன இருக்குது, டி கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. ஸோ எதுவுமே ஃபாலோ ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் போவோம், எய்தர் ஆர் கண்டிஷன் போவோம், கரெக்டாக. ஸோ எய்தர் ஆர் கண்டிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகக்கூடாது. ஸோ இந்த நான் எதுவுமே ஃபாலோ ஆகலை, கரெக்டாக. அண்ட் நெக்ஸ்ட் என்னது, சேம் வேரியபிள், எங்கெங்கே சேம் வேரியபிள் இருக்குது, இங்கே ஏ பிக்கு ரிலேஷன், இங்கே பிசிக்கு ரிலேஷன், இங்கே பிடி அண்ட் இங்கே ஏடி அண்ட் இங்கே டிபி. ஸோ அப்போ எது எதுவும் சிம்பிள் ரிலே சேமாக இருக்குது, இங்கேயும் டிபி பற்றி பேசியிருக்காங்க, இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க, டிபை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், எதிரார் கேசஸ்க்கு எடுக்கலாமா, ஸோ எடுக்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணும், ஸோ ஃபஸ்ட்டு எதிரார் கண்டிஷன் நாட் ஃபாலோ, ஸோ கொடுத்துருக்க கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகக்கூடாது, ஓகே அது ஓகே. அண்ட் செகண்ட் என்னது, சேம் வேரியபிள், ஸோ இங்கே சேம் வேரியபிள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆக்சுவல் ரிலேஷனாக சிம்பிள் ரிலேஷனாக பார்க்கணும். ஸோ ஆக்சுவல் ரிலேஷன் என்னது, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்டில் அவங்களுக்கு ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பிக்கும் டிக்குமான ரிலேஷன், பிக்கும் டிக்கு என்ன ரிலேஷன், பி வந்துட்டு என்னவாக இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும் அண்ட் ஈக்குவலாக இருக்கணும், கரெக்டாக. ஸோ இங்கே பார்க்குறோம், பி வந்துட்டு கிரேட்டராக இருக்கா, கொடுத்துக்க விட லெஸ்ஸாக இருக்குது அண்ட் ஆனால் என்ன இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு எனக்கு என்ன ரிலேஷன் வரணும், கிரேட்டர் தானே ஆர் ஈக்குவல் வரணும். ஸோ அப்படி இல்லைன்னா என்னது, இன்னொன்று என்ன பார்த்தோம், சிம்பிள் ரிலேஷன் பார்த்தோம். சிம்பிள் ரிலேஷனை எப்போ தான் பார்ப்போம், ரெண்டு பேத்துக்கும் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் ரிலேஷனே இல்லைனா தான் என்ன பண்ணுவோம், சிம்பிள் ரிலேஷன். பட் எனக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் பிக்கு டிக்கு என்ன இருக்குது, ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா நான் எந்த ரிலேஷன் தான் பார்க்கணும், ஆக்சுவல் ரிலேஷன் தான் பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக எனக்கு பிக்கு டிக்கும் ரிலேஷன் தெரியுது, பட் இந்த இடத்துல என்ன இருக்குது, பி தான் கிரேட்டர் அண்ட் ஈக்குவலாக இருக்கணும், பட் பி இந்த இடத்துல என்ன இருக்குது, லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் என்ன பண்ணக்கூடாது, எய்தரார் கிடையாது, நெய்தர் நார். ஸோ எதுவுமே ஃபாலோ ஆகலைன்னா அந்த இடத்துல தான் என்ன சொல்லுவோம், நெய்தர் நார்னு சொல்லுவோம், சரியா. ஸோ உங்களுக்கு புக்கு இருந்துச்சுன்னா புக்கில் க்வெஸ்சன் நம்பர் 23 பாருங்கள். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கிளரிக்கல் ப்ரிலிம்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட்டாக ரிலேஷன் கொடுத்துருவாங்க. இதுவே பிஓ ப்ரிலிம்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி மூணு ஈக்குவேஷனாக கொடுத்துருப்பாங்க, அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கம்பைன் பண்ணும், சரியா. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஈக்குவேஷன், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது, அது மூணத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஒரே ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ கன்வெர்ட் பண்ண என்ன வரும், ஃபர்ஸ்ட்டு பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர், ஆர் லெஸ் தென் எஸ். அண்டு நெக்ஸ்ட் இதை ரிலேட் பண்ணி ஆர் இருக்கா, பி ஆர் எஸ்ஸை ரிலேட் பண்ணி வேறு எந்த ஈக்குவேஷன் இருக்குது, ஆரை ரிலேட் பண்ணியிருக்கு, கரெக்டாக. ஸோ பிஆர்எஸ்ல யார் ரிலேட் பண்ணியிருக்கு, ஆரை ரிலேட் பண்ணியிருக்கு. ஆர் வந்து எப்படி இருக்குது, ஆர் லெஸ் தென் ஈக்குவலாக இருக்குது, கரெக்டாக. ஆர் வந்துட்டு எப்படி இருக்குது, லெஸ் தென் ஈக்குவலாக யாரை காட்டியில் இருக்குது, ஏவை காட்டியில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஏக்கு க்யூக்குமான என்ன ரிலேஷன், ஏ வந்து எப்படி இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஏ லெஸ் தென் க்யூ, ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு யாரை ரிலேட் பண்ணியிருக்கு, க்யூவை ரிலேட் பண்ணி இருக்குது, கரெக்டாக. ஸோ க்யூ வந்துட்டு என்னது, க்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே அண்ட் கே லெஸ் தென் எம், ஓகேவா. ஸோ அப்போ கொடுத்துருக்க மூணுத்தையும் என்ன பண்ணியாச்சு, கம்பைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ரிலேஷன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் யாருக்கு யாருக்குமான ரிலேஷன், பிக்கும் எம்முக்குமான ரிலேஷன். பி எங்கே இருக்குது, இந்த பிளேஸில் இருக்குது. அண்ட் எம் எங்கே இருக்குது, இந்த பிளேஸில் இருக்குது, கரெக்டாக. ஸோ இதுலேருந்து இதுக்கு ரிலேஷன் பார்க்கணும். ஸோ என்ன எப்படி பார்க்கணும், இவங்க இடையில யார் இருக்கா, ஆர் இருக்குது, ஏ இருக்குது, க்யூ இருக்குது, கே இருக்குது, கரெக்டாக. ஸோ நான் இது மட்டும் உங்களுக்கு தனியாக எழுதி காட்டுறேன், பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர், அண்ட் ஆர்லேருந்து ஏ என்ன இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ, அண்ட் ஏலேருந்து க்யூக்கு லெஸ் தென் க்யூ, அண்ட் க்யூலேருந்து கேக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே, அண்ட் கேலேருந்து எம்க்கு லெஸ் தென் எம், கரெக்டாக. பிக்கும் எம்முக்கும் ரிலேஷன் பார்க்குறேன், இங்கே கிரேட்டர் இருக்குது, அடுத்த இடத்துலையும் என்ன இருக்குது, லெஸ் இருக்குது. பிக்கும் ஏக்குமே ரிலேஷன் சொல்ல முடியல, அப்போ பிலேருந்து என்னால் யார் வரையும் ட்ராவல் பண்ண முடியாது, எம் வரையும் ட்ராவல் பண்ண முடியாது, கரெக்டாக. இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, ரெண்டு டீமோட சிம்பிள் கம்பைன் ஆகிடுச்சு, கரெக்டாக. ஸோ அப்போனா என்ன பண்ண முடியாது, ரிலேஷன் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, நாட் ஃபாலோ. அண்ட் செகண்ட் ஒன் பார்க்குறேன்,
செகண்ட் ஒன் என்ன இருக்குது, கேக்கும் எஸ்ஸுக்குமான ரிலேஷன். ஸோ கே இங்கே இருக்குது, எஸ் இங்கே இருக்குது. ஸோ இவங்களுக்கான ரிலேஷன் பார்க்கணும், கரெக்டா? ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும் தனியாக எழுதுனா எப்படி வரும், எஸ் எஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, கிரேட்டர் ஆர், அண்ட் ஆர் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டி ஏ, அண்ட் ஏ வந்துட்டு லெஸ் தென் கியூ, அண்ட் கியூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டி கே, கரெக்டா? ஸோ யாருக்கு யாருக்கு ரிலேஷன், கேக்கும் எஸ்ஸுக்கும். ஸோ கே இங்கே இருக்குது, எஸ் இங்கே இருக்குது, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, இங்கே கிரேட்டர், இந்த இடத்துல என்ன சிம்பிள் வந்துருச்சு, லெஸ் தென். ஸோ ரெண்டுமே வேறு வேறு ஃபேமிலி வந்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல யாருக்கு யாருக்கும் ரிலேஷன் சொல்ல முடியாது, எஸ்ஸுக்கும் கேக்கும் ரிலேஷன் சொல்ல முடியாது. ஸோ எப்போ ரெண்டு கன்க்ளூஷன் எனக்கு ஃபெயில் ஆகுதோ அந்த இடத்துல நான் என்ன செக் பண்ணணும், எய்தரார் செக் பண்ணணும். எய்தராருக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபாலோ ஆகக்கூடாது, ஓகே ரெண்டுமே ஃபாலோ ஆகலை. அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்னது, சேம் வேரியபிள், சேம் வேரியபிள். இங்கே பிக்கும் எம்முக்குமான ரிலேஷன், இங்கே யார் யாருக்குமான ரிலேஷன், கேக்கும் எஸ்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு என்ன இல்லை, வேரியபிள் சேமாக இல்லை. ஸோ எய்தராருக்கு அந்த கண்டிஷனை ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக இது எந்த ஆப்ஷனில் வந்துடும், நெய்தர் நார். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது, நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், யாருக்கு யாருக்கு ஃபஸ்ட்டு ரிலேஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மூணு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க, அது மூணு என்ன பண்ணும், கம்பைன் பண்ணும். ஸோ கம்பைன் பண்ணுங்கள், டி லெஸ் தென் ஓ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என். ஸோ இந்த மூணத்தில் ரிலேட் பண்ணி வேறு யார் இருக்கா, ஓவை ரிலேட் பண்ணியிருக்கு, ஓ லெஸ் தென் பி கிரேட்டர் தென். ஸோ ஓ வந்துட்டு என்னவாக இருக்குமா, லெஸ்ஸன் அண்ட் ஈக்குவலாக இருக்கும், அண்ட் பி, அண்ட் பியிலேருந்து ஆர் வந்துட்டு என்னவாக இருக்குது, பி கிரேட்டர் ஆர், பி வந்து கிரேட்டராக இருக்குது, ஆர் வந்து ஸ்மாலாக இருக்குது, ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு யார் ரிலேட் பண்ணியிருக்கு, பியை ரிலேட் பண்ணியிருக்கு, பியை ரிலேட் பண்ணி என்ன இருக்குது, பி லெஸ் தென் கியூ, அண்ட் கியூ லெஸ் தென் கே. இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த ஈக்குவேஷனாக பி வந்துட்டு என்னவாக இருக்குது, கிரேட்டராக இருக்குது, பி கிரேட்டர் ஆர், இப்படி கூட எழுதிக்கலாம், சரியா? ஸோ அப்போ கொடுத்துருக்க மூணு என்ன பண்ணியாச்சு, கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ ரிலேஷன் பார்க்குறேன், யாருக்கு யாருக்கும், டீக்கும் கேக்குமான ரிலேஷன் பார்க்குறேன். ஸோ டி இங்கே இருக்குது, கே இங்கே இருக்குது. ஸோ இதில் டி இங்கே, கே இங்கே. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுவோம், இப்படி தான் ரிலேஷன் பார்ப்போம், கரெக்டாக? ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனா என்ன வரும், டி லெஸ் தென் ஓ, ஓ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ, அண்ட் கியூ லெஸ் தென் கே. ஸோ அப்போ யாருக்கு யாருக்கும், டீக்கும் கேக்கும் எல்லாமே என்னது, லெஸ் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ எல்லோரும் என்னது, ஒரே ஃபேமிலியில் தான் இருக்காங்க, கரெக்டாக? ஸோ அப்போ யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், லெஸ் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு, லெஸ் தென்க்கு தான். அப்போ டீக்கும் கேக்குமான ரிலேஷன் என்ன, டி லெஸ் தென் கே. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டி வந்து லெஸ்ஸாக இருக்கும், கே கிரேட்டர். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டி கிரேட்டர் கே லெஸ் தென், அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. அண்ட் செகண்ட் ஒன் யார் யாருக்குமான ரிலேஷன், என்னுக்கும் ஆருக்குமான ரிலேஷன். ஸோ என் இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனா என்ன வரும், ஆர் லெஸ் தென் பி, அண்ட் பி வந்து இங்கே என்ன இருக்குது, கிரேட்டர் ஈக்குவல் ஓ, அண்ட் ஓ வந்துட்டு கிரேட்டர் ஈக்குவல் என், ஓகேவா? ஸோ என்னுக்கும் ஆருக்குமான ரிலேஷன் தான் பார்க்கணும், கரெக்டாக? ஸோ இது என்ன பண்ணியாச்சு, இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதியாச்சு. இங்கே என்ன இருக்குது, என்னுக்கும் ஆருக்கும். ஸோ என் இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது, கரெக்டாக? ஸோ என்லேருந்து ஆருக்கு ரிலேஷன் பார்க்குறேன், இந்த இடத்துல என்ன இருக்குது, கிரேட்டர், இந்த இடத்துல கிரேட்டர் ஈக்குவல். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, சிம்பிள் ரெண்டுமே கம்பைன் ஆகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக என்னுக்கும் ஆருக்கும் என்ன கிடையாது, ரிலேஷன் சொல்ல முடியாது. அப்போ இது என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. ஸோ ஃபாலோ ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் எது செக் பண்ணுவோம், ரெண்டு கன்க்ளூஷன் எனக்கு ஃபாலோ ஆகலை, அப்போ நெக்ஸ்ட் எது செக் பண்ணுவேன், எய்தர் ஆர் செக் பண்ணுவேன், கரெக்டாக? எய்தர் ஆருக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகக்கூடாது, ஓகே அது ஃபாலோ ஆகலை. அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம், சேம் வேரியபிள், இங்கே டி கேக்குமான ரிலேஷன், இங்கே என் ஆர். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகலை, எனக்கு வேரியபிள் ரிலேஷனே இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகாது, எய்தர் ஆர் வராது. அப்போ இது எதில் தான் வரும், நெய்தர் நாரில் தான் வரும், சரியா? ஸோ இது கீழே இருக்க ரிமைனிங் சம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு பேசிக்கானது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, கோடட் டைப் கேட்பாங்க, சரியா? ஸோ கோடட் டைப் பார்க்கலாம். ஸோ கோடட் டைப் உங்களுக்கு க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகும், சரியா? ஸோ அது க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அட் பி மீன்ஸ் ஏ இஸ் நாட் கிரேட்டர் தென் பி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ அட் பி. ஸோ ஏ அட் பி அப்படின்னா என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் நாட் கிரேட்டர் தென் பி. ஸோ இது மாதிரி கோடட் டைப்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, கிரேட்டர் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அட்டு ஆம்பசன் ஸ்டாருன்னு சொல்லிட்டு சிம்பிள்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன கோடுன்றத கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ இப்போ ஏ அட் பி அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் நாட் கிரேட்டர் தென் பி. இந்த சிம்பிள் மூணு, இது எல்லாமே எதை வச்சு தான் இருக்குது, கிரேட்டர் லெஸ்ஸர் ஈக்குவல், இதுதான் அந்த மூணு மெயின் சிம்பிள், கரெக்டாக? ஸோ இதை வச்சு தான் என்ன இருக்குது, சிம்பிள்ஸ் எழுத போகிறோம். ஸோ அப்போ அட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஏ இஸ் நாட் கிரேட்டர் தென்,
கிரேட்டராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ரிமைனிங் என்னவாக இருக்கலாம், லெஸ்ஸாகவும் ஈக்குவலாகவும் இருக்கலாம், கரெக்டாக. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சிம்பிள் வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஹேஷ் பி, கரெக்டாக. ஏ ஹேஷ் பி அப்படின்னா என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் எய்தர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஏ இஸ் எய்தர் கிரேட்டர் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்துட்டு என்னவாக இருக்கலாமா, கிரேட்டராகவும் இருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்கலாம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன வராது, லெஸ் வராது. ஸோ அப்போ என்ன வரும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். அதாவது இந்த இடத்துல எதுக்கு தான் எடுத்துக்கணும், இந்த சிம்பிளுக்கு தான் ரிலேஷன். அதாவது அட்டுக்கு மீனிங் என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல். ஹேஷுக்கு மீனிங் என்ன, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு எது கொடுத்துருக்காங்க, ஆ டாலர் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. ஸோ டாலருக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, ஏ டாலர் பிக்கு, ஏ இஸ் நெய்தர் கிரேட்டர் தென் நார் லெஸ் தென். ஏ வந்துட்டு எப்படி இருக்காதான், எய்தர் நெய்தர். ஸோ நெய்தர் கிரேட்டர் தென் நார் லெஸ் தென், கிரேட்டரும் வராது லெஸ்ஸும் வராது. ஸோ கிரேட்டரும் வராது லெஸ்ஸும் வராதுன்னா அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன தான் வரும், ஈக்குவல் தான் வரும். ஸோ அப்போ டாலருக்கான ரிலேஷன் ஈக்குவல். அண்ட் நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜுக்கு என்னது, ஏ பர்சன்டேஜ் பி மீன்ஸ் ஏ இஸ் லெஸ் தென் பி, ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஏ வந்துட்டு என்னவாக இருக்குமா, லெஸ் தென் பி. ஸோ அப்போ பர்சன்டேஜுக்கு என்னது, லெஸ் தென். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சிம்பிள், ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னது, ஏ இஸ் நெய்தர் லெஸ் தென் நார் ஈக்குவல். ஸோ லெஸ்ஸாகவும் இருக்காது ஈக்குவலாகவும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக. ஏ இஸ் நெய்தர் லெஸ் தென் நார் ஈக்குவல் அப்படின்னா ரிமைனிங் என்ன என்ன ரிலேஷன் தான் இருக்கும், கிரேட்டர் ரிலேஷன் தான். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சிம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி வேர்டிங்ஸில் கொடுத்துருவாங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஈச் சிம்பிளுக்கு என்னென்ன சிம்பிள்ல எடுத்து வச்சிடணும். இப்போ கீழே உள்ள க்வெஸ்சன் பாருங்களேன், ஸோ இதுவும் சேம் ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, மூணு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணும், மூணையத்தையும் கம்பைன் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, சிம்பிளில் இருக்குது, நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், ஈச் சிம்பிளுக்கு என்னென்ன சிம்பிள்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை என்ன பண்ணிடலாம், அதாவது இந்த இடத்துல கே அட்டு எல்லுன்னா என்ன அர்த்தம், கே அட்டுக்கு பதில் என்ன சிம்பிள், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல். இந்த இடத்துல கே பர்சன்டேஜ் என், பர்சன்டேஜ்னா என்ன, லெஸ் தென். ஸோ எல் லெஸ் தென் என். இந்த இடத்துல ஹேஷ் கொடுத்துருக்காங்க, ஹேஷ்க்கு என்னது, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம், இ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் என்னன்னு அர்த்தம், ஓகேவா. அண்ட் அதே மாதிரி கொடுத்துருக்காது கீழே பர்சன்டேஜ்க்கு என்ன, கே லெஸ் தென் இ. அண்ட் இந்த இடத்துல இ ஸ்டாருக்கு என்னது, கிரேட்டர் தென் எல். அண்ட் என் ஸ்டாருக்கு கிரேட்டர் தென் கே, ஓகேவா. ஸோ கொடுத்துருக்கிறதுல என்ன பண்ணியாச்சு, கோட் பண்ணி சிம்பிள் வச்சு கோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ணியாச்சு, டீ கோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாமா. ஸோ ஆல்ரெடி சால்வ் பண்ண மாதிரி தான், மூணு ஈக்குவேஷன் இருக்குது, அது மூணத்தையும் கம்பைன் பண்ணணும். என்ன இருக்குது, கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல். நெக்ஸ்ட்டு எல்லிலேருந்து என்னக்கு என்ன, லெஸ் தென் என். அண்ட் நெக்ஸ்ட்டு என் வந்துட்டு என்னவாக இருக்குது, லெஸ் தென் ஈக்குவலாக இருக்குது. ஸோ என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இ. இங்கே இ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன் இருக்குது, என்னுக்கு என்ன ரிலேஷன் தான், லெஸ் தென் ஈக்குவல். ஸோ என் வந்து லெஸ் தென் ஈக்குவல் இயாக இருக்குது. ஸோ இப்போ மூணத்தையும் கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ரிலேஷன் செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கு யாருக்கும், கேக்கும் ஈக்குமான ரிலேஷன், கே இங்கே இருக்குது இ இங்கே இருக்குது, கரெக்டாக. ஸோ அப்போ என்ன ரிலேஷன் வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், லெஸ் தென் தான். ஸோ அப்போ என்ன ரிலேஷன் வரும், கே லெஸ் தென் இ வரும். ஸோ இந்த இடத்துல என்ன தான் கொடுத்துருக்காங்க, கே லெஸ் தென் இ. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் யாருக்கு யாருக்கும், இக்கு எல்லுக்குமான ரிலேஷன் பார்க்குறோம், இ இங்கே இருக்குது எல் இங்கே இருக்குது. ஸோ என்ன ரிலேஷன், எல்லு இங்கே லெஸ் தென், இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ என்ன வரும், எல் லெஸ் தென் இன்னு வரும், கரெக்டாக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இ கிரேட்டர் தென் எல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே எல் லெஸ் தென் இ, இங்கே இ கிரேட்டர் தென் எல். ஆனால் என்ன ஆகாது, இ இங்கேயும் கிரேட்டர் இங்கேயும் கிரேட்டர் தான். பட் என்ன பண்ணியிருக்காங்க, வேரியபிள்ஸ் மாற்றி சிம்பிள் மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பட் எனக்கு ரிலேஷன் என்னது, இந்த இடத்துல கான்செப்ட் என்னது, இ கிரேட்டர் எல்எஸ். இங்கேயும் என்னது, இ கிரேட்டர் எல்எஸ். அப்போ செகண்ட் ஒன் என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், என்னுக்கும் கேக்குமான ரிலேஷன், என் இங்கே இருக்குது கே இங்கே இருக்குது. ஸோ என்ன ரிலேஷன் வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென். அப்போ என்ன வரும், லெஸ் தென் என். ஸோ அப்போ என் தான் கிரேட்டர், கே லெஸ்ஸாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது, என் கிரேட்டர் கே லெஸ். ஸோ அப்போ தேர்டு ஒன்று என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். ஸோ அப்போ எல்லாமே ஃபாலோ ஆகுது அப்படின்னா எந்த ஆப்ஷன் வரும், ஆல் ஆர் ட்ரூ, ஆப்ஷன் டி வரும், சரியா. ஸோ கோடை டைப்பு ஒன்றுமே இல்லை, க்வெஷ்சன்ஸ் வந்துட்டு கோட் பண்ணி கொடுத்து சிம்பிள், ஒவ்வொரு கோடுக்கும் ஒவ்வொரு சிம்பிளை கோட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சி டீ கோட் பண்ணி அதே மாதிரி சம் சால்வ் பண்ணும், சரியா. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகே. தேங்க்யூ.